அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹு ரபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் ஆலா சையிதினா முகமதின் வாலா அலிஹி ஒசி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஃபலஸ்தீனத்திலே மிக பெரும் ஒரு பிரச்சினை ஏற்பட்டு இருக்கிறது இந்த பிரச்சினை இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல வருடா வருடமாக நோன்பு காலங்கள் வந்தால் நோன்பு காலத்திலே பின்னால் வரக்கூடிய இறுதி பத்து நாடுகளிலே எப்படியாவது இந்த பிரச்சனையை இஸ்ரேலிய யூத நயவஞ்சகர்களினால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது எனவே இந்த பிரச்சனை என்பது வந்து இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல இது பல வருடங்களுக்கு முன்னால் இருந்த இந்த யூதர்களுடைய தொல்லைகள் யூதர்களுடைய சதிகள் முஸ்லீம்களின் மீது ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருப்பென்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் எங்க யூதர்கள் யாரு இந்த யூதர்கள் ஏன் முஸ்லீம்களோடு இந்த பிரச்சனைகளை இப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு சிறிய விளக்கத்தை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் நம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு இறைவன் ஹக்க ஆலா இரண்டு மனைவிமார்களை கொடுத்தான் அதில் முதலாவது மனைவிதான் செய்தத்தினா சாரா அலைஹ சலாத் வசலாம் அன்னவர்கள் இவர்கள் இப்ராஹிம் நம்பியுடைய மனைவி பல வருட காலங்களாக பிள்ளை பாக்கியம் இருக்கவில்லை அதற்கு பின்னால் அவர்களின் மூலமாகவே ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது அவர்களுடைய பேர்தான் செய்தத்தினா ஹாஜிர் அலைஹ சலாத் வசலாம் அன்னவர்கள் இந்த ஹாஜிர் சலாத்து வசலாம் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் தான் இஸ்ஹாக் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்மாயில் நபி அலைஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய வம்சம் ஒரு வழியாகவும் அதேபோன்று இஸ்ஹாக் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய வம்சம் ஒரு ஒரு வழியாகவும் வருகிறது அதில் இஸ்மாயில் நபியுடைய வம்சந்தான் அரபு கோத்தினர்கள் அந்த வம்சாவளியாக வருகிறார்கள் இஸ்ஹாக் அலெஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய வம்சத்தினர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் இஸ்ஹாக் அலிஹ் சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய அருமை மகனார் தான் யாக்கு அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் இந்த யாக்கூம் அலேஹலாத்து வசலாம் அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் யூசுஃப் சலாத்து வசலாம் அதே போன்று புன்யாமீன் இன்னும் யகுதா இது போன்ற பன்னிரண்டு பிள்ளைகள் யாக்கூப் அலிஹலாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்தார்கள் இந்த பன்னிரண்டு பேர்களுக்கும் தான் பனு இஸ்ரேவேலர்கள் என்று பேர் சொல்லப்படும் அதே போன்று யகூதிகள் என்று பேர் சொல்லுவார்கள் யூதர்கள் என்று பேர் சொல்வார்கள் இதுவெல்லாம் இந்த பனு இஸ்ரேவேலர்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது எனவே நபி இஸ்மாயில் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலும் அவருடைய காலத்துக்கு பின்னால இந்த அரபிகள் இஸ்மாயில் நபியுடைய கோத்திரத்தில் வந்து அரபிகள் இருக்கிறாங்களே இவங்களுக்கும் இந்த சஹாக்கலி சலாத்து வசலாம் அன்னருடைய கோத்திரத்தில் இசா யாக்கூப் அலி சலாத்து வசலாம் பன்னிரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க யகுதிகள் என்று சொல்லி பனு இஸ்ரோவேலர்கள் இந்த கோத்திரத்திற்குள்ளும் பின்னால வந்த காலங்கள்ல வந்து நிறைய சண்டைகள் ஏற்பட்டது இவர்களுக்கிடையே மோதல்கள் போர்கள் ஏற்பட்டது அப்படி போர்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே அரபிகள் வந்து நிறைய யுத்தங்களில் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்போ இந்த வீரர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலை என்ன சங்கடமான நிலை என்று சொன்னால் நாம தான் வீரர்கள் எங்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ அருள் பாக்கியங்களை வழங்கி இருக்கிறான் பல நபிமார்களை எங்களுடைய வம்சத்தில் வரவழைத்திருக்கிறான் அதே போன்று அல்லாஹனுடைய நிறைய உதவிகளை நாங்கள் பெற்றவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏன் இந்த தோல்வி நாம் இதில் வெற்றி கொள்வதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று எல்லாம் இந்த பனு சிந்திக்க ஆரம்பித்தார்கள் இவர்களுடைய சிந்தனையினுடைய அந்த பிரதிபலிப்பாக அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இருக்கிறது தௌராத்து வேதம் இந்த வேதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வேதங்கள் தௌராத் ஜபூர் இன்ஜில் இந்த மூன்று வேதங்களுமே தான் இறக்கப்பட்டது எனவே இந்த பனுவஸ்ரேவியலர்கள் என்ன செய்யறாங்க தௌராத்தை புரட்டி பார்க்கிறார்கள் ஏதாவது நமக்கு யுத்தங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான காரணங்கள் இருக்கிறதா ஏதாவது ஆலோசனை நமக்கு இந்த தௌராத்திலிருந்து கிடைக்குமா என்று பார்த்தார்கள் உடனே அதில் தௌராத்தில் அதிகமான இடங்களில் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னக்கூடிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பதை அந்த பனுவஸ்ரேவியலர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போ இந்த பனுவ சேவரர்கள் யோசிக்கிறாங்க அல்லாஹ் தௌராத்தில் இந்த நபியை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க அதனால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு துஆ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் அல்லாக இடத்தில் கையேந்துவோம் இதற்கு பின்னால் அரபிகளோட யுத்தம் செய்வதாக இருந்தால் யுத்தத்துக்கு போவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹிடத்தில் துவா பிரார்த்தனை செய்வோம் ரஹ்மானே நீ தௌராத்தில் குறிப்பிட்ட முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினால் எங்களுக்கு செல்லுகின்ற யுத்தத்தில் வெற்றியை தருவாயாக என்று துவா பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பனு இஸ்ரேவலர்கள் யுத்தத்துக்கு செல்லுவார்கள் அப்படி சென்ற நேரத்தில் அந்த யுத்தகாலங்களில் எல்லாமே இந்த வெற்றி வாகியை சூடினார்கள் பாருங்கள் நபிகள் நாயகம் அன்னவர்களுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த யகுதிகள் இஸ்ரவேலர்கள் அவர்களை கொண்டு துஆ கட்டதை அல்லா ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்களை முன்வைத்து நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக கபூலாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படியான ஒரு காலகட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இந்த காலகட்டத்துக்கு பின்னால நிறைய நாட்கள் உருண்டோடுகிறது இறைவன் ஹக்க சுபானகுவத்தால இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த யுத்தங்களில் வெற்றி கொள்ளுகின்ற நியாமத்தை மாத்திரம் கொடுக்கல நிறைய ஞாபத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் குரானல் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது

இது மாத்திரமா அவர்களுக்கு மூன்று வேதங்கள் கொடுக்கப்பட்டது பல்லாயிரம் நபிமார்களை அல்லாஹ் அவர்களுடைய தான் உதிக்க வைத்தான் அவர்களுக்காக வேண்டி இறைவன் அருள் இருந்தான் அது மாத்திரமல்ல அவர்கள் கேட்கின்ற பொழுது எல்லாம் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றவாறு அல்லாஹ் அந்த பனுவஸ்ர வீரர்களுக்கு நியமத்தை வாரி வழங்கினான் எந்த அளவு வாரி வழங்கினான்னு சொன்னா ஒரு ஹட்டத்தில் மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டை கூட அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கு இறக்கி வைத்தான் மண்ணு என்று சொல்வது ஒரு கட்டி தேன் அந்த அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சல்வா என்று சொல்வது வந்து ஒரு ப பறவைகளுடைய இறைச்சி வகை மாதிரி ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடை இறைவன் ஹக்கர் சுபஹானுத்தால இந்த பனுவஸ்ரவர்களுக்கு நேரடியாக இறக்கி வைத்தான் உடைய அட்டகாசத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கின்ற பொழுது கடலை பிளந்து கொடுத்து அவர்களை பாதுகாத்தான் இப்படி அவர்களுடைய அந்த வரலாறுகள் நிறைய இருக்கு அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நியாமத்துக்களை செய்தான் என்பதை அந்த அளவு நியாமத்துக்களை செய்திருக்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியமத்துக்களுக்கு இறைவன் ஹக்கஸ் பகானகுவத்தாலாவுக்கு இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்களா என்று கேட்டால் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிய காரணத்தினால் தான் ஒவ்வொரு சமயத்திலும் இறைவன் ஹக்கஸ் பகானகுவத்தாலா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இவர்களுக்கு இவர்களுக்கு செய்கின்ற சோதனைகள் வருகின்ற சமுதாயங்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தார் எனவேதான் இந்த வேலர்களுக்கு இறைவன் ஹக்க சுபானுத்தாலா கொடுத்த ஞாமத்துக்கள் அளப்பரிய ஞாமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் சூரா பக்ராவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நாற்பதாவது வசனத்திலிருந்து நூத்தி நாப்பத்தி ஒராவது வசனம் வரை காட்டும் இந்த பனுவஸ்ரவேலர்களை பற்றி உண்டான வரலாறுகளை இறைவன் ஹக்க சுபானுத்தாலா தொடராக சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறான் நிறைய இடங்களில் சொல்லுகிறான் இன்னும் குர்ஆனில் பல இடங்களில் இந்த பனுவீரர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தையும் அவர்களுக்கு அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்தவைகளையும் நன்று கட்டதனமாக நடந்து கொண்டதையும் இறைவன் ஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் விபரித்து விபரித்து சொல்லிக் காட்டிக் கொண்டு இருக்கிறான் எனவே இந்த பனுவே சிறை அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதது மாத்திரமல்ல அவர்களுக்காக வேண்டி அருளப்பட்ட அந்த நபிமார்களை பல்லாயிரம் நபிமார்களை இந்த யூதர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் கொலை செய்தார்கள் அதில் நபி அலஹி சலாத்து வசலாம் போன்ற நபிமார்களும் அடங்குகிறார்கள் ஒரே நாளில் முப்பத்து மூன்று நபிமார்களை கொலை செய்தவர்கள் தான் இந்த யூதர்கள் அப்ப அல்லாஹ் இவ்வளவு அவர்களுக்கு நியமத்தை வாரி வழங்கியும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை கொடைகளை கொடுத்தும் இந்த யூதர்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று கேட்டால் கிடையவே கிடையாது இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா அவங்க வந்து எல்லா நன்மையான விஷயத்தையும் எடுத்துக்கொள்வாங்க தீய விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்கள மனசுக்கு பிடிக்கலையா அவங்கள மனசு அதை ஏற்றுக்கொள்ளலையா உடனே அதை தட்டி நிராகரித்துக் கொள்வாங்க நபி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் மன்னர்களுடைய காலத்தில் இந்த மனு சிறவேலர்களை நபி மூசா அலி காலத்தில் தான் இந்த மண்ணு செல்வா எல்லாம் அவர்களுக்காக வேண்டி பூமியில் இருந்து இந்த வெங்காயம் பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா முளைக்க கொடுத்து அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக எல்லாம் இருந்தாங்க இப்படியெல்லாம் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கி எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பின்னால ஒரு சமயம் மூசா அலி அவர்கள் ஒரு போர்களத்துக்காக வேண்டி இந்த இஸ்ரவேலர்களை அழைக்கிறார்கள் அந்த நேரத்துல இந்த பனுவீஸ்ரவீரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இத்தனை நியமத்துக்களையும் பெற்றுக் கொண்டு மூசாவே நீங்களும் உங்களோட அல்லாவும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நீங்க செய்து கொள்ளுங்க நாங்க வரமாட்டோம் நாங்க இங்கு இருக்கிறோம் என்று ஒதுங்கி கொண்டவர்கள் தான் இந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் எனவே இப்படியான ஒரு விஷயத்தை தான் அன்றைய காலத்தில் இந்த யூத சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் இவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் அவர்கள் வருவதற்கு சில காலங்களுக்கு முன்பதாக இந்த யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையில திரும்பவும் சண்டைகள் நிறைய நடைபெற்று இருந்தது நபிகள் நாயகம் சலாஹம் அவர்களுடைய கால திட்டத்தில் மதீனத்தில நான்கு வகையான யூத கோத்திரங்கள் இருந்தது ஒன்று பனு கைனொக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் பனு குறைவா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அதே போன்று பனு ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அதே போன்று பனு நவீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கோத்திரம் இந்த நாலு கோத்திரமும் வந்து யூதர்களுடைய கோத்திரங்களாக இருந்தன அதே போன்று யமனில் இருந்து அஹ் குடியேறியவர்கள் தான் அரபு கோத்திரங்கள் அது ரெண்டு இருந்தது பனு ஹவுஸ் பனு ஆஹ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரங்கள் இவர்கள் மதினத்தில் இருக்கக்கூடிய அரபிகளுடைய கோத்திரத்திலே இருந்தவர்கள் இப்படி இருக்கின்ற காலப்பகுதியில இந்த கோத்திரங்களுக்கு இடையில சண்டை நடைபெற்றது அன்றைய காலத்தில் எப்படி சண்டை யுத்தங்கள் நடைபெற்றதோ அதுபோல இந்த பனுசிரவேலர்கள் ஜகுதிகளுக்கும் அரபிகளுக்கும் இடையில சண்டைகள் ஏற்படுகிறது இந்த நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன் இவங்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வாங்க அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் அல்லா மறந்துடுவாங்க இதே மாதிரி தான் இந்த பனுவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வாலி வசல்லம் மன்னவர்களை கொண்டு துவா பிரார்த்தனை செய்தார்கள் செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு யுத்தத்தில் வெற்றி வாகை கிடைத்தது அதற்கு பின்னால காணாகால நடந்து கொண்டு போக்கிட்ட போகின்ற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வாலே வசல்லம் மன்னவர்களை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களை கொண்டெல்லாம் துவா பிரார்த்தனை கேட்கறது இப்போ இப்போ நேரடியாகவே இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது எங்களோட பலம் தான் நாங்கள் தான் இந்த யுத்தத்தில் வெற்றிக்கு காரணம் அப்படி என்ற மாதிரி ஒரு வகையாக இவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு இப்போ இந்த பனு ஹவுஸ் பனு ஹசரத் கூட்டத்தார்களோட இந்த யகூதிகளான இந்த அவர்களுடைய கோத்தரங்களை சண்டை பிடிக்க போக்கல்ல திரும்பவும் சண்டை மூடி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று மாறி மாறி வர ஆரம்பித்தது இது ரசூலுல்லாஹி உடைய காலத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்மதாக அந்த நேரத்துல இந்த யகூதிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த அரபிகள் இடத்துல போய் சொல்லுவாங்களாம் நீங்க வேண்டுமானா இப்ப வெற்றி வகை சூடலாம் உங்களுக்கு வேண்டுமானா இப்ப எங்களை அடிக்கலாம் என்ன செய்யலாம் ஆனால் இறைவன் ஹக்க சுபான ஆளா எங்களிலிருந்து ஒரு நபியை அனுப்ப இருக்கிறான் அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருடைய பேர் முஹம்மது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர் எப்படி எப்படியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்வார் தெரியுமா என்று அவருடைய சிறப்புகள் அவருடைய வர்ணனைகள் நபிகள் நாயகம் அரை வசல்ல மன்னர்களை பற்றி உண்டான பல விஷயங்களை அந்த யகுதிகள் பனு இஸ்ரேவேலர்கள் இந்த அரபிகளிடத்தில் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அவர்கள் எங்களிலே தோன்றியதற்கு பின்னால் இந்த அரபு சாம்ராஜ்யத்தையே நாங்கள் அழித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார்கள் அன்றைய பனு இஸ்ரேவேலர்கள் இந்த யகுதிகள் இப்படி இருக்கின்ற கால இந்த அரபு கூட்டத்தினர்கள் இவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களை பற்றி சொன்னார்களே வர்ணனைகள் இவைகளை எல்லாம் மனநமிட்டுக் கொள்வார்கள் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இப்படி உத்தர் வரப்போறாங்க என்பதை எல்லாம் அவர்களுடைய மனதில் ஆள் மனதில் அது பதிந்து விட்டது சில காலங்கள் கழிகிறது சில காலங்கள் கழிந்ததற்கு பின்னால இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ சொல்லிக் காட்டுகிறான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த யூதிகள் எந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அன்னவர்களை அறிந்து தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அல்லதீன ஆத்தayனாஹும்ல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஹும் வ இன் ந ஃபரீகம மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் அவங்க எந்த அளவு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை செல்லம் அன்னவர்களை அறிந்து வைத்திருந்தார்கள் சொன்னா தங்களுடைய வீட்டு பிள்ளைகளை எவ்வாறு அறிந்து வைத்திருப்பார்களோ அதிலும் ஆம்புள பிள்ளையா எந்த அளவு அறிந்து வைத்திருப்பார்களோ அதைவிட அதிகமாக இந்த நபிகள் அன்னவர்களை அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்களை பற்றி உண்டான தகவல்கள் அவங்களோட பிள்ளைய விட ரசோ தெரிஞ்சு வச்சிருந்தாங்க என்று இறைவன் ஹக்கு தன்னுடைய அருள்மறையிலே சூரத்தல் பக்காரா நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அப்ப இது உண்மையான தகவலா இப்படி அறிந்து வச்சீங்கன்னாங்களா என்று கேட்டால் அது உண்மையான தகவல் தான் ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லவர்கள் பிறந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் பனு கைனு என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் இருந்த ஒரு யகுதி தான் அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹுத்தாலானு அன்னவர்கள் இந்த அப்துல்லாஹிப்னு சலாம் ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் தௌராத்தை பார்த்து விட்டு ரசூலாவுடைய புகழ்களை எல்லாம் பார்த்து விட்டு ரசூல்லாஹத்தில் இஸ்லாத்துக்குள் வாராங்க இவங்க வந்து பெரிய புரோஹிதராக இருந்தாங்க அந்த காலத்துல வந்து யகுதிகளுடைய நாம இல்லையா ஆலிம்கள் உலமாக்கல் அந்த மாதிரி யகுதிகளுடைய ஆலிம்கள்ல சேர்ந்தவர் தான் இந்த அப்துல்லாஹிப்னு சலாம் தௌராத்த படித்து அந்த தௌராத்தின் படி அமல் செய்யக்கூடியவர் இவர் தௌராத்துல பார்த்தாரு ரசூல்லா சலாஸ்மருடைய வர்ணனைகள் அப்படியே பார்த்தாங்க அதுல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு எந்த சந்தேகமும் இல்லை உடனே அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹு சொல்றாங்க அப்துல்லாஹிபின் சலாம் நான் இப்போ உங்கட சமூகத்தினர்கள் இந்த பனு கை நோக்கா இந்த யகுதிகளுடைய கோத்திரம் இருக்க இவங்களுக்கு நான் இஸ்லாத்தை சொல்ல போறேன் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா ஏன்னு சொன்னா இப்ப நீங்களே ஏற்றுக்கொண்டீங்க நீங்க ஒரு பெரிய ஆலிம் அந்த தௌராத்தை விளங்கிய ஒரு ஆலிம் அதனால நீங்க சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க தானே அதனால நான் என்ன செய்யறேன் அவங்க இடத்துல இந்த இஸ்லாத்தை சொல்றேன் உங்களை முன் வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்துல்லாஹின் அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லாம் இந்த யகூதிகள் சரியான மோசமான ஒரு படைப்பு இவங்க ஏன்னு சொன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தினர்கள் உதாரணத்துக்கு யார சூழல்லாம் நான் இந்த ரூமுக்குள்ள இருக்கிறேன் என்ன நீங்க மறைச்சு வச்சிருங்க இப்ப என்னை பற்றி அந்த யகுதிகளுடன் நீங்க விசாரியுங்கு அலிசல்லம் அன்னவர்களிடத்துல இப்ப ரசூல்லாஹி சொல்ல சொன்னார்கள் அந்த யகுதிகளை அழைச்சி அப்துல்லாஹின் சலாம் எப்படி என்று கேட்டாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் எதுவுமே செல்லல ரசூலுல்லா இப்போ கேட்குறாங்க அப்துல்லாஹிபின் சலாம் எப்படி அவங்க எல்லாம் யகூதிகள் எல்லாம் சொன்னாங்க அப்துல்லாஹின் சலாமா அவங்க மாபெரும் ஒரு புரோஹிதர் அவங்க பெரிய ஆலிம் பெரிய அறிஞர் எங்களை எல்லாம் நடத்தக்கூடிய அவங்க அவங்க தான் அவங்க மட்டுமா அவங்களோட வம்சம் கூட நல்ல வம்சம் அவங்களோட வாப்பா அதை இவரை விட நல்லவர் இப்படி எல்லாம் அவங்கள பத்தி புகழ்ந்து தள்ளினாங்க இப்போ அப்துல்லாஹின்லாம் ரதி இல்லான்னு அவர்களை வெளியே வர சொல்கிறாங்க ரசூலுல்லா இல்லாஹு வரைவு சொல்லம் வெளியே வந்ததும் அவங்க இஸ்லாத்த ரசூலுல்லாவுடைய கையை பிடித்து கலிமாவை சொல்லி ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்துக்கு நுழைந்து கொள்கிறாங்க இப்போ நுழைந்து கொண்டதுக்கு பின்னால சலாம் ரதி இல்லான்னு சொன்னாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன் என்னை பற்றி நீங்கள் நல்லா தானே சொன்னீங்க அதனால நீங்களும் வந்துடுங்க என்று அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ இந்த யகுதிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க அது எப்படி நாங்க வர முடியும் உங்களை பத்தி நாங்க அது சும்மா சொன்னது அப்படி எல்லாம் நீங்க ஆள் இல்ல நீங்க பெரிய ஒரு பைத்தியக்காரர் நீங்க ஒரு முட்டால் ஆஹ் நீங்க போனதுமாய் நாங்க போகணுமா இப்படி எல்லாம் திருப்பி அவர்களை ஒரு மடமைத்தனத்துக்குரியவர் பைத்தியகாரரு அவர் ஒரு நாங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளு இப்படி சொல்லி உடனே மாத்தி அமைச்சிட்டாங்க இன்றைக்கு நிறைய பேர்கள் இப்படி இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல பிஜே தான் எனது வணக்கத்துக்குரியவர் என்பதை போல போற்றி புகழ்ந்தவங்க வகாபிகளுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க பிஜே 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 அவர் ஒரு பெரிய அறிஞர் அவர் ஒரு பெரிய அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நடந்து போச்சு பிஜே இவர்களுக்கு மாற்றமான கருத்தோட சொல்ல போக்கல உடனே அவன் ஒரு பைத்தியக்காரன் மூல இல்லாதவன் கிருக்கன் எங்களுக்கிட்ட எப்பயுமே ரெண்டுமே கிருக்கன் தான் எங்களுக்கிட்ட ரெண்டு பேரும் கிருக்கன் தான் பிஜேயும் கிருக்கன் அவனை விமர்சிப்பன கூட்டம் அடிக்கிற அந்த ரெண்டுமே கிருக்கன் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா இந்த யகுதிகள் அன்றைய காலத்துல காட்டி கொடுத்த வழக்கங்கள் தான் இப்படி அவர்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகளை சொல்லி முடிச்சு கொள்வாங்க இந்த மாதிரி தான் இந்த யகுதிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அன்றைய காலகட்டத்துல அவர்களில இருந்த நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹுல்லா இல்லாட்ட சொன்னாங்க இல்லையா யாரும் சொல்லலாம் யகூதிகள் மோசமானவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நல்ல மனு சொல்லுவாங்க பிடிக்கலையேன்னு சொன்னால் அவங்க மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் அந்த இடத்துல நடந்தது அப்போ பாருங்கள் யகூதிகளில் கூட அன்றைய காலத்தில் தௌராத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்லமன்னர்களை பற்றி புகழப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் அன்றைய காலத்தில் மறுக்கப்பட்டது யகூதிகளினால் மறுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல டமஸ்கஸ் நகரத்தில் ஒரு யூதன் இருந்தான் அந்த யூதன் வந்து என்ன செய்கிறார்னு சொன்னா சனிக்கிழமை நாள்ல வந்து தௌராத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார் இப்ப நாங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை நாளை சிறந்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாளையில சிறப்பான அமல்களை செய்வோம் அதே மாதிரி யூதர்களுக்கு வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை எடுத்து தௌராத்தை திறந்து வாசிக்க தொடங்கினா அங்கே நான்கு இடங்களில் நபிகள் நாயகம் செல்லவதாக அழகிவு செல்லும் அன்னவர்களுடைய பெயர் வருகிறது இப்ப டமஸ்கஸ்ல இருந்து இந்த யூதன் என்ன செய்கிறான்னு சொன்னா

மூன்றாவது கிழமை தௌராத்தை தொடர்கிறான் தௌராத்த தொடர்ந்து பார்த்தா பன்னிரண்டு இடங்களில் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைசல்லமன் அவருடைய சிறப்புகளும் அவருடைய நாமங்களும் வருகிறது அதையும் அழிச்சான் நான்காவது நாள் தொடர்ந்து பார்த்தா பதினாறு இடங்கள்ல வருகுது நான்காவது கிழமை இப்ப என்ன செய்யறது இப்படியே அழிச்சுக்கிட்டு போனா தௌராத் இல்லாமல் போயிடுமே நேராக போனாரு டொமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புரோஹிதர் இடத்துல தௌராத் வேதத்தை அறிந்த ஒரு இடத்துல போய் கேட்டான் இப்படி அலைஹி இல்லாஸ்மா சிறப்புகள் சிறப்புக்கள்லாம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு வருது இவத்தை நான் அழிச்சளிச்சே போகணும்னு சொன்னால் கடைசியில் தௌராத்த இல்லாமல் போயிடுது இப்போ நான் என்ன செய்ய நான் போய்த்து இந்த தௌராத்தில் சொல்லப்பட்டு போல அந்த முகமது சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை போய்த்து நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா அவர்களுடைய மார்க்கத்தில் இணைஞ்சு கொள்ளட்டுமா என்கிட்ட தௌராத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படி அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை வைக்கிறார் இப்போ அந்த ஃபாதரியார் அந்த புரோஹிதர் சொல்கிறாரு நீ அவர்களை பார்க்கவும் கூடாது அவர் உன்னை பார்த்து விடவும் கூடாது என்கிறார் அந்த புரோகிதர் ஏன் இவர் அவர்களை நுழைஞ்சிருவாரு தௌராத்துல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதானே தௌராத்து தானே எங்களுடைய வேதமனை நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அந்த காரணத்தை காட்டி இந்த புரோகிதர் தடுத்துக் கொள்றாரு இப்ப ஏன் இவங்க தடுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லதாக வரை செல்ல மன்னர்களுடைய விஷயத்தில் இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நான் வருகிறேன் அதற்கு முன்னால இந்த இறைவன் குரானில் சில இடங்களில் சொல்றான் அற்பமான பணம் காசிக்காக வேண்டி அந்த யூதர்களில் இருக்கக்கூடியவர்களை இந்த புரோஹிதர்மார்கள் தடை விதித்துக் கொண்டிருந்தாங்க இப்ப இவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிரியாவுல அங்கிங்கே எல்லாம் பரவி கிடக்கிற யூதர்கள் வந்து நபிகள் நாயம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை இந்த யூதர்கள் போய் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா இந்த புரோஹிதர்களுக்கு வரக்கூடிய அந்த காசி பணம் வருமானங்கள் இல்லாம போயிடும் அப்படி இல்லாம போடுற காரணத்தினால இவங்க என்ன செஞ்சு கொடுறாங்க ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டா அவங்களோட போய்த்து சேர்ந்துடுவாங்க எங்களுக்கு வர வேண்டிய அந்த அற்பமான அந்த சொற்ப காசுகள் வராம போய்த்துடுமே என்ற பயம் இந்த புரோஹிதர்களுக்கு இருந்தது இது இன்றைக்கும் நடக்குது வகாபிகளை அவங்களோட மக்களை வந்து ஜமாத்தினுடைய ஆண்களுடைய பயான்களை கேட்க விட மாட்டாங்க அவர்களோட சேர்ந்த பழக விட மாட்டாங்க உண்மையான தகவல்கள் அவர்களுக்கு போய் சேர விட மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ளேயே அப்படியே அட்டக்கி வச்சு கொள்வாங்க காரணம் என்ன இவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அன்றைய யகுதிகளுக்கு அவர்களிலிருந்து அற்பமான தான் வந்தது இன்றைய வகாபிகளுக்கு வந்து சவுதி கவர்மெண்டில் இருந்தும் சவுதியினுடைய தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இயக்கங்களில் இருந்தும் அதே போன்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து பணம் காசி வருவதாக அவர்களே வாக்கு மூலம் எத்தனை இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த பணம் காசிகள் வராம போயிடும் நாம யாருக்கு இந்த வகாபிச கொள்கையை புகுத்துறது என்கின்ற அந்த விஷயங்கள் இல்லாம போயிடும் என்ற காரணத்தினால இந்த யகுதிகளை போன்றுதான் இன்றையும் இவர்கள் என்ன செய்யுங்கிறாங்க அவங்க அக்களை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து நாங்க ஒரு பட்டத்தை சூட்டி

என்ன விளக்கம் என்று பார்க்கணும் என்று இவர் டமஸ்கஸில் இருந்து புறப்படுகிறார் மதீனாவினுடைய எல்லைக்குள்ள வருகிறாரு மதீனாவினுடைய எல்லைக்குள்ள வந்ததும் அங்கே சல்மான் பாரிஸ் ரலி அல்லாஹுத் அன்னவர்களை தான் முதல் முதலாவதாக சந்திக்கிறார் சல்மான் பாரிஸ் அலி அல்லாஹுத் அவர்கள் பார்சீக நாட்டை சார்ந்தவர் என்பதனால அவர்கள் அழகிய தோற்றமுடையவர்களாக இருந்த காரணத்தினால் உடனே கேட்கிறார் அந்த யகூதி நீங்கள் தான் முகம்மதா சல்லாஹு அலி வசலாம் அவர்களா என்று கேட்கிறார்கள் இப்ப சல்மான் பாரஸ் ரவி அல்லா தாலா அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை ஏற்படுகிறது என்ன தர்ம சங்கடமான நிலை என்று சொன்னா நான் முகமது சல்லாஹ் அலிசல்லம் அண்ணவர்கள் தான் என்று சொன்னால் நான் பொய் சின்னவனாக ஆகிவிடுவேன் ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்துக்கு என்னால் ஒரு துளி கூட வர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் நான் முகம்மத் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அவர் பார்க்க வந்தவர் முகமது சல்லாஸ்மார் இல்லை என்ற உடனே திரும்பி போய்விடுவாரோ இஸ்லாத்துக்குள் வராம போயிடுவாரோ என்ற பயம் ஒரு பக்கம் இருக்க ஒன்றும் பேசாம அந்த கையை பிடிச்சி மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து கொண்டு வருகிறார் என்ன காரணம் தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து அப்பொழுதுதான் மூன்று நாட்கள் ஆகிறது இந்த யகுதி வருகின்ற பொழுது ரசூல்ல்லா மறைந்து மூன்று நாட்கள் தான் சகாபாக்கள் சோகத்தில் இருக்கிறார்கள் சல்மான் ஃபாரஸ் இந்த பெருமானை கேட்ட நேரத்தில் அழுது விட்டார்கள் நேரையா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள் வந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் ரவுலா ஷரீஃபை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் மஸ்தி நபவியிலே ரசோல்லுடைய பிரிவினால ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்களுடைய நிலையே வேற நிலையாக இருந்தது கவலையை தோய்ந்து இருக்கின்ற அந்த நேரம் இந்த யகுதி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவராக பார்க்கிறார் பார்த்து கேட்க நீங்கள் தான் முகமதா நீங்கள் தான் முகமதா என்று கேட்க எல்லா சஹாபாக்கள் அந்த இடத்தில் அல ஆரம்பிக்கிறார்கள் அழுது அழுது இருக்கின்ற பொழுது அந்த யகூதி இடத்திலே சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்ல மன்னர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் உடனே அந்த யகூதி கேட்கிறார் உங்களில் யாராவது ஒருவர் அலி என்று இருக்கிறாரா என்று கேட்கிறார் அப்பொழுது அலிர் அலி அல்லாஹு தால மன்னர்கள் இழந்து நிற்கிறார்கள் நான் தான் அந்த அலி என்று சொல்கிறார்கள் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னருடைய வர்ணனைகளை சிபத்துக்களை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்குறாங்க இப்போ அலி அலி அல்லாஹு அவர்கள் ஏற்கனவே கவலையில இருக்கிறாங்க அந்த கவலையிலேயே ரசூலுல்லாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னர்களுடைய கண் இப்படி இருந்தது அவர்களுடைய மூக்கு எவ்வாறு இருந்தது அவர்களுடைய வாய் இவ்வாறு இருந்தது உடல் அமைப்பு இப்படித்தான் இருந்தது அவர்கள் எவ்வளவு நற்குணம் படைத்தவர்கள் அவர்களுக்கு என்னென்ன அதிசயங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இவைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த யகூதி சொல்கிறார் தௌராத்தில் எப்படி இடம்பெற்று இருந்ததோ அதே போன்ற அலியே நீங்களும் சொன்னீர்கள் நான் வந்தவுடனே உங்களுடைய கூட்டத்திலே அலி இருக்கிறாரா என்று நான் கேட்டேனே உங்களுடைய பெயர் கூட அந்த தௌராத்திலே பதியப்பட்டு இருந்தது என்று அந்த யகுதி சொல்லி காட்டுகிறார் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அறிவு செல்லும் அன்னவருடைய சிறப்பும் அன்னவருடைய மகத்துவங்களும் எந்த அளவு தௌராத்தில் பதியப்பட்டு இருந்திருக்கிறது எந்த அளவு அதில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டு இருந்தது என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்பொழுது அந்த யகூதி சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அறிவு செல்லும் என்கிற ஆடை ஒன்று இருந்தால் எனக்கு தாருங்களேன் என்று கேட்கிறார் உடனே அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டுக்கு சென்று அந்த ஆடை கொண்டு வரப்படுகிறது அந்த யகூதி அந்த ஆடையை மு முத்தமிடுகிறார் முத்தமிட்டதுதான் கரன் சொல்கிறார் உலகத்தில் எத்தனையோ வாசனை திரவங்கிய திரவியங்களை நான் முத்தமிட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் நுகர்ந்து இருக்கிறேன் ஆனால் இது போன்ற ஒரு வாசனையை நான் இதுவரையிலுமே நுகர்ந்தது இல்லை இது எல்லா வாசனைகளை விடவும் மேலோங்கி விட்டது என்ற அந்த யகுதி புகழ்ந்து விட்டு என்னை பெருமானாருடைய அந்த ரவுலா ஷரீஃபுக்கு அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார் உடனே அங்கே அழைத்து செல்லப்படுகிறது பெருமானாருடைய புனித ரவுலா

தௌராத்தில் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அன்னவர்களுடைய சொல்லப்பட்டு இருந்தது அந்த சொல்லப்பட்டு இருந்ததற் காரணத்தினால் தான் அப்துல்லாஹிபுன் அலாம் ரவி அல்லாஹு தால அன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களை பற்றி சொல்லி இருந்தார்கள் அதே போன்று அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே போன்று அல்லாவும் குர்ஆன்ல சொல்லியிருந்தான் பெருமானாரை தௌராத்திலே சொல்லப்பட்டிருந்தது அந்த யகூதிகள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று இறைவனன் சொல்லியிருந்தான் அதே போன்று அந்த டமஸ்கஸ்ல இருந்து வந்த அந்த யூதன் கூட தௌராத்தில் இடம்பெற்றிருந்த வசனங்களை எல்லாம் சொல்லிக்காட்டி அணியே அங்கே உங்களுடைய பேரும் பதியப்பட்டு இருந்தது என்றால் பெருமானாரின் தோழர்கள் யார் என்பதை கூட அந்த தௌராத்திலே பதிவு செய்யப்பட்டு இருந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இன்ஷா அல்லா இதனுடைய இரண்டாவது தொடரிலே ஏன் இந்த யகூதிகள் ஏன் இந்த யகுதிகள் இந்த முஸ்லீம்களின் மீது குரோதம் கொண்டார்கள் ஏன் இந்த யகூதிகள் முஸ்லிம்களின் மீது அநியாயம் செய்கிறார்கள் என்பதனை நாங்கள் இன்ஷா அல்லா இரண்டாவது தொடரிலே பார்க்கலாம் வசலாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து La ilaha illallah la ila il la ila la ila.